தினம்பொரு இறைவசனம் என்கிற இந்த தொடரில திருக்குறானுடைய வசனங்களுக்கு விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இறைவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இறைவன் காட்டி தருகிற அந்த வழிக்கு மாற்றமாக மார்க்கத்தை தவறாக புரிந்தவர்களாக சில மனிதர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களுமே அல்லாஹ் தேவையுடையவர்களாகத்தான் படைத்திருக்கிறான். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை இறைவனிடத்தில் கேட்டு இறைவனிடத்திலே அதை பிரார்த்தித்து அந்த தேவைகளை மனிதர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா மனிதனுடைய அறிவை கொண்டு முயற்சியை கொண்டு அந்த கஷ்டத்திலிருந்து மீள்றதுக்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டாலும் கூட இறைவனுடைய உதவியோடு நாம் அந்த முயற்சி செய்வோம் என்று சொன்னால் அந்த கஷ்டம் நம்மளை விட்டு தூரமாகிவிடும். அந்த கஷ்டங்களை இறைவன் தான் அதை சீர்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்துல ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவைகளை இறைவனிடத்துல கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்கிற இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியில் சில மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த மனிதர்களிடத்தில் உயிரற்று இருக்கிற அந்த ஜடத்திடத்தில் போய் கேட்குறாங்க தங்களுடைய தேவைகளை. இந்த உலகத்தில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான காரியங்கள் நிறைவேறணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க விரும்பக்கூடியது நடக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் போய் கேட்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னா முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவங்களே சில பேர் அப்படி பண்ணுறாங்க. எல்லா முஸ்லீமும் பண்ணுறதில்லை. முஸ்லீமாக இருக்கக்கூடிய சில பேரும் இப்படி போய் இறந்தவர்களை அடக்கம் செஞ்சு வச்சுக்கிட்டு நல்லடியார்கள் அப்படிங்கிற நம்பிக்கொண்டு அவர்களிடத்தில் தங்களுடைய தேவைகளை கேட்குறாங்க. அப்படி அவங்க கேட்பதற்கு எது அடிப்படை காரணமாக இருக்குதுன்னா அவங்க வந்து ஒரு நல்லடியார்களாக அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்மளை விட நிறைய இபாதத்துகள் செய்து வணக்க வழிபாடுகள் செஞ்சவங்க நம்புறாங்க. இப்படி இறந்து போன ஒருத்தர்கிட்ட நம்ம போய் நம்ம தேவைகளை கேட்டோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இறைவன்கிட்ட கேட்கறதை விட நல்லடியார்னு அவன் நம்புறானே அவரிடத்துல போய் நம்ம கேட்டோம்னா அடக்கம் செய்து வைத்திருக்கிறவரிடத்துல போய் கேட்டோம்னா அந்த பிரார்த்தனை இலகுவாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போய் கேட்கிறான். இந்த நம்பிக்கை உண்மையிலேயே வந்து மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதானா கிடையாது. ஏன் இந்த மாதிரியான நம்பிக்கை நம்ம சமுதாய மக்கள்கிட்ட ஊடுருவி போணுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த திருமறை குரானை பொருள் உணர்ந்து படிக்காததான். இது மனித குலத்திற்கு வழிகாட்டின்னு நல்லா சொல்கிறானா இல்லையா? இந்த உலகத்தில் நான் எப்படி இறைவன்கிட்ட பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறது கத்துருது. ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன மாதிரியான ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத கத்துத்தருது. எல்லா விஷயங்களை பற்றியும் குரான் பேசி வழிகாட்டக்கூடிய ஒரு வேத நூலாக இறைவனுடைய வார்த்தையாக இருக்கிற இந்த குரானை பொருளுணர்ந்து படிக்காதனால என்ன ஆகிறான்னு சொன்னா பள்ளிவாசல் அஞ்சு நேரம் தொழக்கூடியவங்க கூட போய் நல்லடியாருன்னு நினைச்சுக்கிட்டு போய் அவுளியாக்கள் நினைச்சுக்கிட்டு போய் தர்காக்கள்ல போய் கையேந்திரம் அந்த ஏன்னா அவரு நல்லடியாரு அப்படி நம்புறோம். நம்ம கேட்கறதெல்லாம் உடனே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவன் பிரார்த்திக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த மாதிரியான பிரார்த்தனைகள்லாம் அவன் மேற்கொள்றான் அப்படின்னா அவரிடத்துல போய் கேட்கும் பொழுது ஒரு மொட்டையை அடிச்சுட்டு இதான் ஒரு காணிக்கை மாதிரி கொடுத்துட்டு நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னா அது கிடைக்கும். பொருளாதாரத்தை உண்டியல் மாறி வச்சிருக்கக்கூடிய அதில் காணிக்கையை செலுத்தி விட்டு நம்ம போய் பிரார்த்தனை செஞ்சு கேட்டோம்னு சொன்னால் அது கிடைக்கும். அவன் நம்புகிறான் 100% கிடைக்கும். அவன் நம்புகிறான் மார்க்கத்தில் எப்படி வழிகாட்டப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நல்லடியாராக இருந்தாலும் அவர் வைக்கக்கூடிய இறைவனிடத்தில் அவர் தனக்கு தேவையானதை வைக்கிறாரா இறைவன்கிட்ட தனக்கு தேவையானதை இறைவனிடத்தில் நேரடியாக வைத்தால் கூட 100% அந்த பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்கிற எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஒரு நல்லடியார்னு ஒருத்தர் இருக்கிறார், நல்லடியாராக இருக்கிறார். இந்த அவுளியாக்கள் இவங்க வச்சிருக்கிறாங்களே இவங்களா நல்லடியாரா? நல்லடியார் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொல்லி தரணும். இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் வந்து நல்லடியார்னு சொல்லி அறிவித்திருக்கிறான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கணும். அது இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தர்காக்கள்ல இருக்கிற அந்த நல்லடியார்கள் என்று சொல்லி அவுளியாக்கள் என்று சொல்லி இவர்கள் அடக்கம் செய்து வைத்திருக்கிறார்களே இவங்கெல்லாம் ரசூலா சான்று கொடுத்தாங்களா அல்லாஹ் வேதத்தில் சொல்லியிருக்காரு கிடையாது. மனிதர்களாக ஏற்படுத்தி கொண்டது அல்லாவே நல்லடியாருன்னு ஒருத்தர் சொல்லிட்டான்,
அல்லாவே நல்லடியார் என்று சொன்ன ஒருத்தர் செய்யக்கூடிய பிரார்த்தனை, எப்படிப்பட்ட பிரார்த்தனை, தனக்காக வேண்டி அவர் கேட்கிறார் அந்த பிரார்த்தனை. அப்படி கேட்கக்கூடிய பிரார்த்தனையை கூட 100% அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்கிற எந்த கேரண்டியுமே இல்லை பாருங்க. இன்னைக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பித்து சொல்றான், அவங்களை வந்து ஒரு சமுதாயங்கிறான். அல்ல, ஒரு மனுஷன் ஒரு உலகத்துல செய்யக்கூடிய தியாகங்களை விட ஒரு சமுதாயமாக ஒருத்தங்க செய்யறாங்களே அந்த மாதிரி தியாகங்கள் செய்யறது மாதிரி ஒரு தனி மனிதராக இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள், திகழ்ந்தார்கள். அவங்க அல்ல சமுதாயம் என்று சொல்லி அல்ல அப்படி புகழ்றான், உற்ற நண்பர்கிறான்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள உற்ற நண்பர் அல்ல சொல்லி புகழ்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட என்ன சொல்றான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றுங்கிறான், அதுல முன்மாதிரி இருக்க அவரிடத்துல அப்படிங்கிறான்ல. அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹ் சிறப்பித்து சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்துல சில பிரார்த்தனைகளை செய்கிறாங்க. எப்படிப்பட்டாலே அல்லாஹால் நல்லடியார் என்று சொல்லி டிக்ளேர் செய்யப்பட்டவங்க இறை தூதர், அவங்க உற்ற நண்பருங்கிறான்ல, அவரு அல்லாஹ் வைத்த எல்லா விதமான சோதனைகளிலும் வெற்றி கண்டாருங்கிறான்ல, அந்த அளவிற்கு அல்லாஹ் புகழ்ந்து சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில பிரார்த்தனைகளை இறைவனிடத்துல வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க அப்படின்னா, சிலைகள் வணங்குறாங்கல்ல, இந்த மாதிரி சிலைகள் வணங்குவதை விட்டும் தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் சந்ததியெல்லாம் வருதுல எல்லாத்தையும் விட்டு காப்பாத்துறாள்லான்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். 14வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்படி செஞ்சாரு கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்கல்ல அப்படி அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அவன் அங்கீகரித்து கொண்டான. அவர்களுடைய சந்ததிகளாக இருப்பவர்கள் என்ன செஞ்சாங்க, கௌவால போய் 365 சிலையை வச்சாங்க, சிலையை வணங்கக்கூடியவங்களாக பிற்காலத்தில் உருவானாங்களா இல்லையா. இப்ப இந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டானே கிடையாது. அல்லாஹ் நாடுனவங்களை நேர்வழிப்படுத்திட்டு இருக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில எல்லாரையும் சிலை வணக்கத்தை விட்டு அல்லாஹ் தவிர்த்தானா கிடையாது. ரபியல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க போய் அந்த பள்ளிவாசல்ல சிலைகளை எல்லாம் அடிச்சு உடச்சு அப்புறம் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு பிரார்த்தனையை அல்லாஹிடத்துல வைக்கிறாங்க. 2வது அத்தியாயம் 124வது வசனத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹிடத்துல கேட்கிறார்கள், எப்படிப்பட்டவங்க, அல்லாஹால் உற்ற நண்பர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவன் வந்து அவங்களை விரும்புறான் அந்த அளவுக்கு. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் வந்து அவங்களை தலைவராக தேர்ந்தெடுத்துட்டு சொன்ன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, எனது வழித்தோன்றல்களையும் தலைவர்களை ஆக்குவாயாக என்று அவர் கேட்டார் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், என் வாக்குறுதி உமது வழித்தோன்றர்களில் அநீதி இழைத்தோரை சேராது. நான் தலைவர் ஆக்கும் உன்னுடைய வழித்தோன்றர்கள்ல அநீதி இழைச்சவன நான் ஆக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா பிரிக்கிறான். அப்படி நல்லவங்க கெட்டவங்க நல்லா பிரிச்சு அப்படி அல்லாஹ் வந்து அதுக்கு பதிலளிக்கிறான், எல்லாரையும் நான் ஆக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் இந்த பிரார்த்தனை அப்படி அங்கீகரிச்சானவன் கிடையாது. அப்ப என்ன நம்ம இந்த குரானை வந்து நம்ம கரெக்டா பொருள் வந்து படித்திருந்தோம் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பியூராக இறைவனிடத்துல நல்லடியார்னு டிக்ளேர் செய்யப்பட்டவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை கூட இறைவன் விரும்பினாதான் ஏத்துக்குவான், 100% ஏத்துக்குவான்னு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் இது சான்றா இருக்கு. அப்ப நல்லடியார் என்று நம்ம இன்னைக்கு அவுளியாக்கள் என்று சொல்லி அவங்க தர்காக்களை கட்டி வச்சிருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் இறைவன் சொல்லி தந்த நல்லடியார்கள் கிடையாது, மனிதனாக நினைத்து கொண்டு உருவாக்கப்பட்டது. இவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டா எப்படி நிறைவேறும், சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா, எப்படி 100% நிறைவேறும் அதை நம்புறான், எப்படி நம்ப முடியும், கேட்கலாமா, முதல்ல மார்க்கத்தில் அப்படி இருக்குதாது. அவர் நல்லடியார்னு ஒருத்தரை தீர்மானிக்கிற அதிகாரம் மனிதர்களுக்கு இருக்குதான் கிடையாது, அவர் இறந்து போனாராஜ் அவர்கிட்ட போய் கேட்கும், குரானை சிந்திச்சுப்பா அதை தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு தவறான புரிதல்கள் இந்த சமுதாயத்துல நிலவுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த குரானை பொருள் உணர்ந்து படிக்காதது ஒரு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நேர்வழியை, குரான் சொல்லுகிற கட்டளையை நாமறிந்த மொழியில பாஷையில் அந்த குரானை படித்து அதனுடைய நேர்வழியை அறிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கிவிடுவான்.